தமிழகம் உள்ளிட்ட 15 மாநிலங்களில் காலியாகும் 57 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர்களாக உள்ள திமுகவைச் சேர்ந்த ஆர் எஸ் பாரதி, டி கே எஸ் இளங்கோவன், ராஜேஷ்குமார், அஇஅதிமுகவைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன், எஸ் ஆர் பாலசுப்பிரமணியன், ஏ விஜயகுமார் ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 29ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதேபோல் கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா உள்ளிட்ட 15 மாநிலங்களைச் சேர்ந்த மேலும் 51 உறுப்பினர்களின் பதவிக்காலமும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நிறைவடைகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் 6 உறுப்பினர்கள் உட்பட மொத்தம் 57 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிக்கை வரும் 24ஆம் தேதி வெளியிடப்படும். வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்பு மனுக்கள் மீது அடுத்த மாதம் 1ஆம் தேதி பரிசீலனை நடைபெறும். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற 3ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். அன்றைய தினம் 5 மணி அளவில் வாக்குகள் எண்ணப்பட்ட முடிவுகள் அறிவிக்கப்படும்.